ப்ளூஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி வகுப்பு முதலாம் வகுப்பு பாடம் தமிழ். வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்பிற்கு செல்வதற்கு முன் நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை கூறுங்கள் பார்ப்போம். மாணவர்களே, கேள்வி ஒன்று, உயிர் எழுத்துக்கள் எத்தனை? ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எனப்படும். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இரண்டாவது கேள்வி, ஆயுத எழுத்து எத்தனை? 1 அல்லது 10? நன்று, 1. கேள்வி 3, உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5, 7, 9? நன்று, உயிர்குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5. கேள்வி எண் 4, உயிர்நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 2, 4, 7? நன்று, உயிர்நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7. கேள்வி 5, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 50, 150, 216? நன்று, உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. மாணவர்களே, இன்றைய வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்களுள் கு நு வரிசையை காண்போம். இக்கு கூட்டல் உ, கு. உ ஓசையில் இருந்து பிறப்பதே கு வரிசை ஆகும். மாணவர்களே, கு வரிசை எதிலிருந்து பிறக்கிறது? நன்று, உ ஓசையிலிருந்து பிறக்கின்றது. இவ்வரிசை குறுகிய ஓசையை கொண்டதால் இதனை குறிலெழுத்துக்கள் என்பர். கு நு வரிசை. மாணவர்களே, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை என்னவென்று கூறுவோம்? நன்று, குறிலெழுத்துக்கள். கூவை எப்படி நாம் சொல்லுவோம்? குறுகிய சொல்லுவோமா இல்லைனா நீண்டு சொல்லுவோமா? நன்று, குறுகி சொல்றதுனால இது குறிலெழுத்துக்கள் என்பர். கு நு, கு நு, சு நு, டு நு, டு நு, பு மு, யு ரு, லு உ, ழு லு, ரு நு. உ ஓசை மொழிகள். இக்கு கூட்டல் உ, கு. இங்கு கூட்டல் உ, மு. இச்சு கூட்டல் உ, சு. இஞ்சு கூட்டல் உ, ஞு. இட்டு கூட்டல் உ, டு. இன்னு கூட்டல் உ, நு. இத்து கூட்டல் உ, து. இந்து கூட்டல் உ, நு. இப்பு கூட்டல் உ, பு. இம்மு கூட்டல் உ, மு. ஈ கூட்டல் உ, யு. இரு கூட்டல் உ, ரு. இல்லு கூட்டல் உ, லு. இவ்வு கூட்டல் உ, உ. இழு கூட்டல் உ, ழு. இல்லு கூட்டல் உ, லு. இரு கூட்டல் உ, ரு. இன்னு கூட்டல் உ, நு. சொல்வதை எழுதுக. 1, குரங்கு. கு ர இங் கு, குரங்கு. 2, சுக்கு. சு இக்கு, சுக்கு. 3, குளம். கு ல இம் குளம். 4, முட்டை. மு
இட்டை முட்டை. ஐந்து புயல் பூ ய இல் புயல். ஆறு உப்பு ஊ இப்பு உப்பு. ஏழு எருது ஏ ரு து எருது. எட்டு முயல் மு ய இல் முயல். ஒன்பது ஆறு ஆ ரு ஆறு. பத்து பசு ப சு பசு. மாணவர்களே, இன்றைய உங்களது வீட்டு பாடம் கு நு வரிசை உ ஓசை மொழிகள் மற்றும் சொல்வதை எழுதுக. கையெழுத்து தெளிவாகவும் அழகாகவும் எழுதவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.